தத்துவ ஞானம் தலைப்பட்டவர்கட்கே. தத்துவ ஞானம் தலைப்படலாய் நிற்கும். தத்துவ ஞானத்து தான் அவனாகவே, தத்துவ ஞான ஆனந்தந்தான் தொடங்குமே. திருமந்திரம் 2330. நிறைய நம்முடைய யூடியூப் நண்பர்கள் ஒரு குறிப்பிட்ட வீடியோவோட லிங்க் அனுப்பி அந்த வீடியோவில் இருக்கிற தகவலானது உண்மையா அப்படி கேட்டிருந்தாங்க. முதல்ல நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நத்தக்கானையூர் அப்படின்ற ஊரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் சிவலிங்கத்துக்கு பின்னாடி அகல் விளக்குகள் தானாக எரியறதாக சொல்லி ஒரு வீடியோவானது சமூக வலைதளத்தில் பரப்பப்படுது. இந்த வீடியோ பற்றி தான் நம்முடைய யூசர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். சிவலிங்கத்துக்கு பின்னாடி இருந்தது ஒரு அகல் விளக்கே கிடையாது, அது ஒரு எல்இடி லைட். நீங்கள் தியா எல்இடி லைட் அப்படின்னு சொல்லி அமேசானில் செக் பண்ணிங்கன்னா அகல் விளக்கு மாதிரியான வடிவங்களையே எக்கச்சக்கமான எல்இடி லைட்டுகள் வந்து விற்பனை செய்யப்படுது. அந்த மாதிரியான எல்இடி லைட்டுகளை வாங்கி ஒரு டிசைனாக வந்து ஒட்டி அதை வந்து சவருக்கு பின்னாடி பதிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு எல்இடி லைட்டு தான். இந்த எல்இடி லைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்கும். நம்ம வீட்டில் அகல் விளக்குகளை நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா காற்றுக்கு வந்து அந்த தீபம் ஆடும். அதே மாதிரியான டிசைன்லேயே அதே மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணி எல்இடி லைட்டுகளும் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுது. நீ அது எப்படி வந்து ஒரு தீபம் ஆடுற மாதிரி ஆடுது அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் தெரிஞ்சுக்கலாம். எல்இடி பல்போடைய கவரை நீங்கள் கழட்டி பார்த்தீங்கன்னா உள்ளார குட்டி குட்டி குட்டியாக நிறையா எல்இடி பல்புகள் பொருத்தப்பட்டிருக்கும். இது வந்துட்டு மேலே ஏறி இறங்கி மேலே ஏறி இறங்கின்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்படி அது எரியறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்னா தீபம் காற்றுக்கு ஆடுற மாதிரி தெரியும். இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை தான் வந்துட்டு அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி வச்சுருந்தாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை ரூம் வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரியான லைட்டுகளை கூட பயன்படுத்தலாம். அமேசான்லேயே வந்து சேல் பண்ணுறாங்க. நிறைய நம்முடைய யூடியூப் நண்பர்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் மழை பெய்ததாக சொல்லி ஒரு வீடியோவானது நியூஸ் சேனல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களே, அது உண்மையா அப்படி கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் நாம் பார்க்கலாம். ஸோ சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மழை ஒரு இடத்துல பெஞ்சதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏற்கனவே பல வீடியோக்கள் இன்டர்நெட்டில் உள்ளா வந்திருக்கு. அந்த வீடியோக்களை பற்றியும் பார்க்கலாம். கானாவில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மழை வந்துட்டு பயங்கரமாக பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவானது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வளம் வந்துச்சு. அந்த வீடியோவுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த வீடியோவில் பைப்லைன் உடஞ்சே தண்ணி மேலே போயிட்டு திரும்பவும் தரையில் வந்து விழுவோம். நீங்கள் வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னாவே தண்ணி மேலே போகிற அந்த ஸ்ட்ரீமையும் நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் சைடில் தண்ணி வந்து கீழே வர ஸ்ட்ரீமையும் நம்மளால் பார்க்க முடியும். மேலேருந்து கொட்டுற தண்ணியில் தண்ணியோட ஸ்ட்ரீம் வந்துட்டு ஒரு சைடு மட்டும்தான் இருக்கும். அதனால் தண்ணி கொட்டும்போது ஸ்மூத்தாக கீழே கொட்டும். ஆனால் கீழேருந்து மேலே போய் அந்த தண்ணி கீழே வந்துச்சுன்னா கீழேருந்து மேலே போகிற தண்ணி மேலே மேலேருந்து வர தண்ணி பட்டு அந்த ஃப்ளோ வந்து ஒரு ஸ்மூத்தாக இல்லாமல் தண்ணி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு காட்சியை நீங்கள் அந்த கானா வீடியோவில் தெளிவாகவே பார்க்க முடியும். அடுத்ததாக டோகோ அப்படின்ற இடத்துல ஒரு காட்டுக்குள்ளே மழை ஒரே ஒரு இடத்துல மட்டும் பெஞ்சதாக சொல்லி ஒரு வீடியோவானது வளம் வந்துச்சு. அந்த வீடியோலையும் பைப்லைன் உடஞ்சி தான் தண்ணி அந்த இடத்துல வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நிறைய பேர் ஹெல்மெட் மாட்டி சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா அந்த பைப்லைனை ஃபிக்ஸ் பண்ணதுக்காக வந்த பிளம்பர்கள். அடுத்ததாக இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் பைப்லைன் உடஞ்சி தண்ணி மேலே போச்சு. தரையிலிருந்து அந்த வீடியோவை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து மழை வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் கொட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதே ஷாட்டை ஹெலிகாப்டர் வச்சு எடுத்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் வரைக்கும் வந்துட்டு தண்ணி மேலே போயிட்டு திரும்பவும் தரையில் வந்து விழுந்துட்டுருக்கோம். இதே மாதிரி தான் எல்லா வீடியோக்களும் இருந்தது. மெல்போர்னில் பைப்லைன் உடஞ்சி போன தண்ணியானது 76.2 மீட்டர் உயரம் வரைக்கும் ஹைட்டாக போயிட்டு அங்கேருந்து விழுந்துச்சு. பைப்லைனில் ஏற்கனவே ஒரு ப்ரெஷரில் தான் வாட்டர் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அந்த பைப்லைன் உடஞ்சிருச்சுன்னா அது எவ்வளோ அளவுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அதற்கேற்ற அளவுக்கான ஹைட்டில் வந்துட்டு தண்ணி மேலே போகும். அடுத்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் மழை பெய்த சொன்ன வீடியோவுடைய உண்மைத்தன்மை என்னென்னு பார்க்கலாம். இதே கோவிலில் வேறு ஒரு ஆங்கிளில் நின்று ஒருத்தர் வீடியோ எடுத்திருப்பார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் முழுவதுமே மழை பெஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கோவில் ஃபுல்லாக மழை பெஞ்சது ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் மழை பெஞ்ச மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சிதம்பர நடராஜர் சிலையை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மழை பெய்யறது நமக்கு தெரியும். அவர் கேமராவை சைடில் திருப்பும் போது சைடில் இருக்கிற சிலைகள்லாம் மழை பெய்யறது தெரியாது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
சிதம்பர நடராஜருக்கு மேலே இருந்த அந்த லைட்டானது லைட்டாக டில்ட்டாக இருக்கும். அது டில்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா மழை பெய்யுறது அந்த லைட்டில் பட்டு நமக்கு அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் மழை பெய்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது உண்மையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு வீடியோவை நான் காமிக்கிறேன், அதை பாருங்க. இப்போது இந்த தெருவிளக்கு எரியிற வீடியோவை பார்ப்போம். தெருவிளக்குடைய வெளிச்சம் எந்த இடத்துல விழுகுதோ அந்த இடத்துல மட்டும் மழை பெய்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அது வெளிச்சம் விழுகாத இடத்துலலாம் மழை பெய்யாத மாதிரி நமக்கு தெரியும். இதே தான் நமக்கு அந்த சிதம்பர நடராஜர் வீடியோவிலையும் இருந்துச்சு. சிதம்பர நடராஜர் சிலைக்கு மேலே இருந்த அந்த லைட்டை ஸ்பாட் லைட் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஸ்பாட் லைட்னா என்ன, இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்மளை மாதிரி பொதுமக்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், செய்தி நிறுவனங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்பாட் லைட் எந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் பிரைட்டாக இருக்கும் அப்படின்ற பேசிக் வந்து எல்லா செய்தி நிறுவனங்களுக்குமே தெரியும். இந்த பேசிக் கூட தெரியாமல் அவங்க வந்துட்டு இதை போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க தெரிஞ்சு தான் இந்த வீடியோவில் சிவன் லிங்கத்துக்கு மேலே மட்டும் மழை பெஞ்சிச்சு அப்படின்ற ஒரு பொய்யான விஷயத்தை மக்களை குழப்புறதுக்காக பரப்பியிருக்காங்க. இது மாதிரியான நிறைய குழப்பவாதிகள் நம்மளை குழப்புவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் திருமந்திரத்தில் 2330 பாடலில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். 36 தத்துவங்களுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சிவனும் நாமளும் ஒன்று தான், நமக்குள்ள தான் சிவன் இருக்காரு அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னே ஒரு மிகப்பெரிய பேரின்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திருமந்திரத்துடைய பாடல் சொல்லுது. இதை உறுதி செய்கிற விதமாக 2348 பாடலில் சிவனும் நானும் வேற வேற அப்படின்னு சொல்கிறவனை மலத்துக்கு ஒப்பானவனை அந்த பாடல் குறிப்பிடுது. ஸோ சிவனும் நானும் ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கிறவன் மெய்ஞானத்தை பெறான் அப்படிங்கிறதும் நாம் கடவுளை எங்கெங்கேயோ தேட வேண்டியதில்லை, கடவுள் நமக்குள்ளேயும் நம்ம கடவுளுக்குள்ளேயும் இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த பாடல்கள் நமக்கு புரிய வைக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கடவுளை தேடுறாங்க. கடவுளை அவங்க தேடுறதுக்கு ஒரே காரணம் தான், எல்லா மனுஷனுக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனையை எப்படியாவது கடவுள் தீர்த்திட மாட்டாரா, கடவுள் இங்கே வந்துட மாட்டாரா, அங்கே வந்துட மாட்டாரான்னு சொல்லிட்டு நாம் கடவுளை பல இடங்களில் தொடர்ந்து தேடிட்டே இருக்கிறோம். இப்படி தேடுற நம்மளுடைய இந்த தேடலை வச்சு சில பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. சில பேரில் யாரோ முகம் தெரியாதவங்க நம்மளை ஏமாத்துனாங்க, வாட்ஸ்அப்பில் யாரோ வந்துட்டு யாருனே தெரியாத ஒரு ஆள் வதந்தி பரப்பி விட்டாரு அப்படின்னா வந்து அது நமக்கு ஒரு வேதனையை தராது. மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பத்திரிகை நிறுவனங்களே இது மாதிரியான பொய்யான தகவல்களை போலியான தகவல்களை அப்படியே பரப்புறது வந்துட்டு மிகவும் வேதனைக்குரியதாக இருக்குது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி செய்தி நிறுவனங்களில் சொன்னதுக்கப்புறமா அந்த கோவில் முழுவதும் மழை பெஞ்ச வீடியோவும் வெளியாகுச்சு. ஒரு செய்தி நிறுவனம் நடுநிலையாக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கோவில் முழுவதுமே மழை பெஞ்சிருந்தால் அந்த விஷயத்தையும் செய்தியில் சொல்லியிருக்கணும் இல்லையா, ஆனால் அவங்க சொல்லலை. ஸோ இதில் இருந்தே நல்ல தெளிவாக தெரியுது செய்தி நிறுவனங்கள் பர்பஸாகவே இந்த ஃபேக்கான நியூஸை நம்மக்கிட்ட பரப்பியிருக்காங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்தா இந்த சிதம்பர நடராஜ சிலைக்கு மேலே மட்டும் மழை பெஞ்சதாக சொன்ன வீடியோவும் அந்த கோவில் முழுசும் மழை பெஞ்சதாக சொன்ன வீடியோவும் ஒரே கோவில் எடுக்கலை, ரெண்டும் வேறு வேறு கோவில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா அந்த சிதம்பரம் நடராஜர் சிலையில் மட்டும் மழை பெஞ்ச மாதிரி இருந்த வீடியோவில் கோவிலுடைய கோபுரம் தெரியும், ஆனால் இந்த கோவில் முழுவதும் மழை பெஞ்சதாக சொன்ன வீடியோவில் கோவில் கோபுரம் இருக்காது, இந்த கோபுரம் எங்கே போச்சு, அதனால இந்த ரெண்டு வீடியோவும் வேறு வேறு இடத்துல எடுத்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமராவுடைய பொசிஷன்னால தான் அப்படி தெரியுது. இப்போ பாருங்கள், சிதம்பர நடராஜர் சிலைக்கு மேலே மட்டும் மழை பெய்யறதா சொன்ன வீடியோவை ஹரிசாண்டலாக பிடிச்சானா லெஃப்டில் இருக்கிற கோபுரமும் தெரியும், அந்த மழை பெய்கிற இடமும் நமக்கு தெரியும். அதே இது என்னுடைய கேமராவை நான் வந்துட்டு வெர்டிக்கலாக வைக்கும்போது அந்த சிலைக்கு பக்கத்தில் மழை பெய்யறது மட்டும்தான் தெரியும், லெஃப்டில் இருக்கிற அந்த கோபுரம் தெரியாது. ஸோ கேமராவுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணதுனால தான் ரெண்டும் வந்துட்டு வேறு வேறு மாதிரி தெரியுது. நம்ம நம்பிக்கையை மற்றவங்க வியாபாரம் ஆக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் படித்தீங்கன்னா உங்கள் நம்பிக்கையை யாருமே வியாபாரமாக்க முடியாது, கடவுள் எங்கே இருக்காருங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதிலிருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.